ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அருகில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. இந்த ஜூன் மாதம் த்விதியை திதியில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சித்த யோகத்தில் பிறக்குது. இந்த மாசம் முழுக்க குரு மீனத்திலும் சனி கும்பத்திலும் ராகு மேஷத்திலும் கேது துலாத்திலும் இருக்க உள்ளனர். சுக்கிரன் ரிஷபத்திலும் புதன் மிதுனத்திலும் செவ்வாய் மேஷத்திலும் இருக்க உள்ளனர். சூரியன் இந்த மாதத்தின் முதல் பாதியில் ரிஷபத்திலும் மறுபாதியில் மிதுனத்திலும் இருக்க உள்ளார். இதனால் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் நடைபெற உள்ளன. வாங்க நாம உங்க ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். குரு பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான மீனத்தில் குரு பகவான் இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம், பத்தாம் இடம் மற்றும் பன்னிரெண்டாம் இடங்களை பார்வையிடுகின்றார். இது உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதமும் நன்மைகளையே வழங்கும். அதேபோல் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரிய பகவான் பெயர்ச்சி அடைய உள்ளார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம், ஒன்பதாம் இடம் மற்றும் பன்னிரெண்டாம் இடங்களை பார்க்கின்றார். உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகுவுடன் சேர்ந்து இருக்க உள்ளார். கேது பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்க உள்ளார். இம்மாதம் செலவுகள் அதிகரிக்கும். வருமானத்திற்கு மிஞ்சிய செலவுகளின் காரணமாக கடன் வாங்க வேண்டிய சூழலும் ஏற்படலாம். கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்கும். தொழிலில் நல்லதொரு வளர்ச்சி ஏற்படும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடையும் வாய்ப்புகளும் உண்டு. வெளிநாட்டு தொடர்புகள் சிறப்பாக இருக்கும். வருமானத்தை எதிர்பார்க்காமல் தொழிலில் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு கவலை அளிக்கலாம். உங்கள் குழந்தைகள் இரவு நேர பயணங்கள் செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள். வாகனங்களில் வித்தை காட்டாமல் உங்கள் குழந்தைகளை கட்டுப்படுத்துவது உங்கள் குடும்பத்திற்கு நல்லது. பூர்வீக சொத்துக்களில் சிக்கல்கள் ஏற்படலாம். நிலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. முருகன் கோயிலுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது. இந்த மாதம் நீங்கள் முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்வது பிரச்சனைகளில் இருந்து உங்களை காக்கும். மூத்த சகோதரர்களால் பெரிய அளவில் இந்த மாதம் ஆதாயம் இருக்காது. தொழிலில் வளர்ச்சி, அபிவிருத்தி முதலியவையும் இந்த மாதம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது. உடல் நலம் சீராகும். வழக்குகள் சாதகமாக முடியும். உங்கள் தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. தந்தையின் மூலம் ஆதாயம் ஏற்படலாம். எனவே சற்று அவருடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. பெண்களால் செலவுகள் ஏற்படலாம். பெண்கள் இக்காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பர். இந்த ஜூன் மாதம் உங்கள் தனுசு ராசிக்கு 100%-85% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டினையும் முருகப்பெருமான் வழிபாட்டினையும் மேற்கொள்ளவும். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை கிளிக் செய்யவும். நன்றி.